அண்ணே இதல பாருங்க நான் பாத்துக்கறேன் அண்ணே இவங்களை செக்அப் பண்ணலாம் ஏய் லூஸ் பைல மண்டையில என்னடா பண்ற அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி எங்கயாவது வெடி குண்டு இருந்துச்சுன்னு வெச்சுக்கேன் இது கண்டுபிடிச்சிரோம் டில்லன் வராறல அத முன்னே வெச்சிருக்கே ஏய் மண்டையில எஸ் ஆல் தி செக் டே செக் டே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நீங்க வரலாம் ஐ கம் ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ குண்டு நீங்களே வச்சிட்டாதான் மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு ஃளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ அதா இந்த கேண்டர் உயிர் அவள கேவலமா போச்சு மந்திரி உயிர் பெருசா போச்சா ஒண்ணு மனசுல வச்சுக்க மக்கள் இல்லையே மந்திரி இல்லை ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான் வாய் என்ன போல்ட் போட்டு வச்சிருக்க கழட்டி என்கிட்ட கொடுக்க அதெல்லாம் இருக்கட்டே இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த கிறுக்குச்சியா சி மறுத்துச்சி அடே அதை ஏண்டா உதைக்கிற பாவம் என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான் பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும் அறிவு வந்திருக்கான் பெரிய அறிவு கொழுந்து முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது சிங்க வரையறவங்களை தான் தேடணும் நீங்க வாங்க நம்ம போறோம் நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க எல்லாம் செக் பண்ணியா ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா ஒரு இடம் பாக்கி எவன் கோமன் பா இது இது எல்லாம் பாக்குறது இல்ல நீங்க அந்த ஒரு இடம் அந்த கிளவி தான் அது நீ பார்க்க வேண்டாம் நானே பாத்துக்கறேன் ஏய் ஓல்ட் கேர்ள் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதி இருக்கான் டேக் இட் அட எங்க இருந்து வந்திருக்கு துபாயில இருந்து அங்க யார் இருக்கா அங்க தான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க அண்ணே அங்க வரங்க வரங்க ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேர் தோலை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாடா அது தான ரம்மு வாங்கி வந்திருக்கேன் ஏய் நீ ஐடியா மண்ணடா வாங்க மூளை ஒரு நல்ல மருந்து இருக்கு என்ன மருந்து அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும் இப்ப யார் சிங்கம் வரைகிறது நீ வரையா ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது யார் வரைவா ஏன் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கா இல்ல சீ போப்பா வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது இது கம்ப்யூட்டர் வேல்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமல்ல அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமல்ல அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா பாட்டி பரவாயில்ல என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க எனக்கு சம்மதம் மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறிய இந்த உரமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பிய இவன் கதையை சொல்றேன் கேளு 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்ப எப்படி வாழ்ந்தா தெரியுமா அமைதி அமைதி கணக்கு புள்ள மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு ஐயா இங்க வாய்யா கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாம் ஐயா இவனல்ல ஓ சரியான ஆண்மகன் ரெண்டு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியலையா ஒரு பொண்டாட்டியை நீ எடுத்துக்க ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா அதுக்கு என்ன தேவை பணம் தேவை ஐயா கேஷியர் ரெண்டு பொண்டாட்டி என்ன நாலு பொண்டாட்டியோட வாழ டேக்கி எல்லாருக்கும் ஐயா கிட்ட வராதரா யானை மிதிச்சிரு என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம் என்ன ஆச்சரியம் என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா என் குலத்திற்கே கேவலம் கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை டே டப்பா தெரியா அது என்னன்னு போய் பாடுறா இரு நானும் வர்றேன் டே டப்பா என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற உள்ள ஒன்று செத்துக்கிட்டு போயிடாத போடா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் குழந்தே நீ யார் குழந்தே யார் குழந்தே நீ யார் குழந்தே என்ன சத்தம் ஆனா செத்து போச்சுலையா என்னது யானை செத்து போச்சா இந்த தொட்டு உடனே யானையே செத்து போச்சு தகுனமே சரியில்லடா இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா அரண்மனை இடிஞ்சு போச்சா
மாட மாளிக கூட கோபுரம் எல்லாம் போச்சு ஏ சொத்தெல்லாம் போய்டும் போல இருக்கு அப்படி சொல்லாதீங்க ஐயா யாரையா நீ நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா இந்த குழந்தைய பத்தி என்னைய தெரியும் உங்களுக்கு ஜாதகமே தெரியும் ஐயா சொல்லியா குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போய்டாங்க அது கிடக்குதா குப்பை அதுகளை விடு இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும் ஆமா யோ என் குழந்தைக்கு மேல ஆடையா இத நான் வளக்குறேன்யா டேய் அப்பா நீ கிளண்டன் இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா எந்த நேரத்திலே இவனை நீ கைவிட்டற கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும் புடி கைய அப்படி வாழ்ந்த குடும்பம் அப்ப உங்க சொத்து சுகலாம் இவனை கையில முடிச்சு கொடுத்தாரு இல்ல அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு உங்க அப்பா யானை போச்சு இல்ல அதோடவே அவரும் போயிட்டாரு சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா பாரு உன் கதையை நான் வீட்ல தான் கேப்பேன் வா போலாம் ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா இங்க தேவர் மகன் படம் நடக்குது இவர் சிவாஜி கணேசன் நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சனா நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன் உன் அட்டகாசம் தாங்க முடியல ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத உரி கட்டி தொங்குதல்ல அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன் போடா என்ன விளையாடுறீங்களா நீங்க பாப்பிள என்னடா அது புல் ரவுசர் சவுண்ட் அங்கிள் வந்திருக்காரு என்னது மாமா மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன் என்னது குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன் என்கிட்ட ஃபோர்ட் வண்டி இருக்கு வந்துட்டேன் மாமா நின்று பேசிட்டு இருக்கீங்க உட்காருங்க பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள நீங்க சொன்ன மாதிரிய என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க அது மட்டும் இல்ல நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன் அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒன்னு திருத்தல என்ன நீ திருத்தினியா பேசிட்டு இருக்கல பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சுல இருந்து உங்க பேர எல்லா கட்டப்படத்தையும் விட்டாரு நிஜமாவா எஸ் பாஸ் பாஸா எஸ் அவர் இந்த கொள்ளை கூட்ட தலைவனா உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே எஸ் பாஸ்மீங்க ஓகே பாஸ்மீங்க நான்சென்ஸ் மாமா அதெல்லாம் அல்ல மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க மிச்சத்தை மாப்பிள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா இப்பதான் போ வந்தேன் சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசே வந்தேன் அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா ஆரம்பிச்சிட்டானுங்கடா பேராண்டி நல்லா இருக்கீங்க தாத்தா நான் நல்லா இருக்கிறையா நீ எப்படியா இருக்கிற நான் நல்லா இருக்கேன் அது போதையா மாப்பிள நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம் அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்னா நீங்க ராக்கெட் அப்ப நானே நீ ஜாக்கெட் நல்லா ஜாலி அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே அத போய் தடுக்குறீங்க என்ன தத்துவம் என்ன தத்துவம் நீ பெரிய ஞானிப்பா ஆமா அவர் பெரிய ஞானி நீங்க சின்ன ஞானிங்க இருங்கடா உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள தான் சரி அவனை நாளைக்கே வர வைக்கிறேன் எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும் பாத்துக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் வர்றத வரீங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க இடது கால எடுத்து வச்சு வாங்கிறது ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க தமாஷும் பாப்பிள நீங்க கிட்ட வராதிங்க குதிரை கடிச்சு வச்சிருவேன் வாங்க பாப்பிள அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைடு இல்லையா இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன் என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆவுது அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான் ஆமா யார் இந்த குதிரைக்காரர் குதிரைக்காரன் சொல்லாத மதுரைக்காரன் சொல்ல சொல்லுங்க என் சொந்தக்கார மாப்பிள உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீர வருவான்னு சொன்னேனே அந்த மதுரை வீர இவன் ஆயம் என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு எஸ் உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான் டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான் பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான் 10 ரூபாய் கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன் எப்படி நம்ம டேலண்ட் என்ன டேலண்ட் என்ன டேலண்ட் இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளைக்கு கத்து கொடுங்க யா
நான் கத்து கொடுக்கறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்.பி. மாமா இருக்காரு. வாட் டு எம்.பி.? அது மாப்ள உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்.பி. சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நான் நான் இந்த எம்.பி. எம்.எல்.ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சிருக்கதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்.பி. நான் பாத்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்ள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்.பி. னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களா? ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? என்ன ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டல்ல, கவனிச்சுக்கிறேன். உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கே வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்ட்ராவேன். உங்களுக்கு ஊத்தி குடுக்கறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி உனக்கு? நான் பாலே ஊத்துறப்பா. போய் குடி. அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணுல, நம்மள திருத்தறதுக்கு ஒரு மான் வந்துக்காரன். சரியா லொல்லு பாட்டியாரு மாப்ள, இது எல்லாம் நம்பாத மாப்ள. இவருக்கு மூட்டியா ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போறானுங்க. இதெல்லாம் பாத்துக்கு அப்புறமும் எப்படி நம்ப முடியும்? என்ன நம்பல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது ஒரு காட்டேன். கொஞ்சம் வெயிட்டியா? ஹலோ, சதாவா? சதாவா, சதா முசேனத்தோட சாட்டை கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்களே. ஆ, அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. மாப்பிள, சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்க. பேசுங்க, பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. டிவி ரிமோட்டா? அட, தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ள, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தார கடி பண்ணேன். ஏமாம், நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாட்டுக்காரையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வந்த இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி? ஓம் பண்ணா ஏன் பண்ணா? கஜோலை நம ஓம் மாடிப்படி என்ன ஏறி போற படிக்கட்டுக்கு எல்லாம் காட்டுற தாத்தாவை காட்டுறா? ஓம் புத்தரே நம தட்ட கீழவை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நடுத்தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்கற பாரு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே, இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோட் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குத, அதை எடுத்து வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு, நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி உனக்கு என்ன சாமி வேணும்?
இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்காய் சரி சாமி என்ன வேணும் கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண்ண சாமிக்கு உயர்ந்தது பட்டசாராயம சுருட்டுந்தான். ஏய் அது ஓல்டு கருப்பண்ண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண்ண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு சரி சாமி. பரம பக்தா, உன் பேர்ன திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேர்ன ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு பத்து கொடுத்து அனுப்பு. பத்துனா ஆயிரமா இல்ல லட்சமா? பத்து லட்சம் தான். சரி சாமி. உங்கள்ட்ட ஐடியா கேட்ட பாருங்க. என்ன சீக்கிரையா சீக்கிரையா உன் பொண்டாடி சூப்பரு. என்ன உங்க வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? சொல்றேன் என்னைய சொல்ற உன் பொண்டாடி சூப்பரு. உனக்கு என்ன கோழுப்புறா என் பொண்டாட்டி சூப்பர்னு எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்தாலும் ஏன் எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டிய சூப்பர்ங்கிறனே அண்ணே அண்ணே அவன் என்ன தப்பு செஞ்சா எதுக்காக அடிக்கிறீங்க? அப்ப இன்னொருத்த முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் முன்னாடி சூப்பர் சொன்னா எல்லாரும் மட்டும் அடிச்சிடறதா? என்ன இப்ப ஏன் முன்னாடி சூப்பர் தான் அவன் சொல்லட்டும்? சொல்ற அண்ணே பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. இது என்னது இங்க வந்த என்ன கேக்குற? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி எங்க சொல்லு. காஃபி போண்டாவ போண்டா வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடையன்னு தான் கேக்குற. அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை புஞ்சு போயிரு. போடா போ ஓடி போயிரு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க. டேய் மாப்ள நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு போடு. அதானே பார்த்த போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீனா கடைக்கு பின்னால் நின்னுதான் காபி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்டலாம் கேட்காதே. கம் ஆன் ஃபாலோ மா. சப்ளையர் கம் தி சைட். யா மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன் ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன் உனக்காக ஸ்கோர் என்ன தெரியுமா? தெரியாது. Hey, no, that's why I don't like fools. Bloody fools. Nonsense. I got it. பாரதேசி நாய வீட்டுல திங்கருக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா என்றா? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துட்டு வர்றா. டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்க பாத்துட்டு ஓடி போயிடு. போடா வாடாங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்ட எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்க என்ன ஓடி போயிரு. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்சு மட்டும் இல்லையே. கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவான். இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டு வந்து சார். வேற என்னென்ன கொண்டாந்து? ஏண்டா நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணி கழிவாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சட்னி சட்னி
கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அறுவடை நடக்கு. இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநி தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல் மட்டுமில்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறிய, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். ரெண்டுல ஒன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட போல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமட. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமட. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிர் ஓடையை போல் நடப்பா நடப்பா, கல்ல கலப்பா அவ சிரிப்பா கரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மண மகள் தான் அந்த நேரமட. பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி அக்கக்கரி. அந்த பக்கம் அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்ன பொண்ண நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கு எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே. தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு போய் கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சௌரம் படம் எடுத்த புரொடியூசரு, 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயத்த பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவருதான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையா மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்தேன்? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரி எடு சுத்திரியாம, பூக்காரியோட சுத்திரியாம. இப்ப அதுக்கு என்ன? நீ 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்றேன். ஏய், பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவளுகிறது நியாயம்? இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. மகா, என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். உங்க அப்பனை ஊர்ல போய்
மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி, வாங்கி வச்சதை மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கரடித்தல என்ன காணும்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்திருக்கிறே. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலையாடா. ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா? மாலை உன கொண்டு இவன் கொண்டு மாட்டி வந்திருக்கிற யாரு? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா மாமா? பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவன் உனக்கு மாமியா? இவ காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவன் மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிராக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ உளுந்துகிட. இந்த 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா, என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கிழவனும் குமரனும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல வீட்டுல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன் இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா, எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம் பூசறது இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க? என்ன பண்ணணும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு. சினிமாவில பாக்க? கதாநாயகி கதாநாயகி தூக்குற மாதிரி தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைவு நேரடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தடவன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியா? என்ன? மடியில படுக்கணும்னு. ஒன்னு நீ படுக்கிறியா இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா? நான் பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். கண்ணு கண்ணு சரி சரி சார் என்ன எப்பயும் அந்த பக்கம் கை சுடாக்கா நான் ஏற்கனவே சுடாத்தான் இருக்கேன் அக்காவா இன்னும் நேரம் போனா என்ன மச்சானே கூப்பிடுவான் போட்டுருக்கேன் கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு 10 ரூபாய்க்கு வை இன்னும் ஆக்காட்டு என்னங்க உடவு வாங்கணும்? எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும். சரி சரி, 390 ரூபாய் தர்றேன். 1000 ரூபாய் தான் வேணும். சரி, 400 ரூபாய் இப்ப நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி சரி, 500 ரூபாய் தர்றேன். சம்பவம் தானே பாரு, 500 ரூபாய் கொடுக்கறேன். அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யோ, கடலை வேணா ஒண்ணு போறேன். கடலையா? என் பேர் சொடலையா? ஐ அம் கான்ஸ்டேபிள். என்னங்க? என்னவா என்ன இருக்கிற பேரை நடந்துட்டு இருக்குது? எங்களுக்குள்ள 1000 நடக்கும், அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ அம் பிசி. என்னது முட்டி லக்கியெல்லாம் பேசிருவேன், எங்க பேசிட்டு வர்றேன். அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க, எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணுமா? இப்போ இப்போ நான் டச் பண்ணிடுவேன். ஒழுங்கா கேட்ட கேட்டு பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வரேன்? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தைய போன வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கணல பட்டுச்சு, அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடைஞ்செடுத்து அயோக்கிய யானி வர்றேங்க. வாங்க வேணும்னா வச்சுக்கங்க. புரியா? இது கம்பு, நீங்க கண்ணாடி போடுங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லக்கியால முட்டி குட்டி பேச்சு பேச்சு எடுத்துருவேன்.
சீக்கிரம் முடிச்சுட்டு நான் நாலு இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? கண்ணா இது? ஐயோ கண்ணுதான். இதுல கொஞ்சம் ஹைடெக் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல? இதுக்கு ஒரு பாரிங் புறா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு? Thank you.
ஓடுற சில்லறை ஏடியா? நானே ஒரு சில்லறை வியாபாரி, தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சதுன்னு என்ன விட பெரிய வியாபாரி. என்னையா ரொம்ப பேசுற? பாவி பாவி, ஹெல்த் கிளப்னு போர்டை மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற. இரு இரு, உன்ன மேலிடத்துல சொல்லி. சும்மா குதிக்காதையா, இருக்கிறதும் மேலிடமே இங்கத்தான் வரும். இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ ஐயோ, ஆம்பள இல்ல உம்பள. ஆமா, நீங்க இங்க? ஓ ஆ ஒழுங்கா பேசு. ஆண்டவனே, நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்பிடவே மாட்டேன். நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இதா இத பாத்து படி. புடி ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது ஏன் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனா ரூனா சீனாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க முகம் ஆளாவ நான் தான் கடத்தி கொண்டு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது 5 லட்சம் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பால். நாட் நாட் 7. அது பறந்து வரல. பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க, நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரத. ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவ கடத்திட்டு போயி 5 லட்சம் ரூபா கொடுத்தாத்தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? எங்க நீங்கதான் எல்லாருக்கிட்டையும் பேரம் பேசுறீங்களே, அவங்கிட்டையும் பேசுறதானே? என்ன எங்கடே பேச விட்டான்? அப்ப போலீஸ் போலாமா? போலீஸுக்கு போனா மாலாவ கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலனா அவன் உங்களையும் கொண்டுட போறான். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், நீ வேற பயம் இருக்கியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். உன் கைப்பட்ட உடனே என் பயம் எல்லாம் போயிருச்சு. இன்னும் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உன்னை பட்டி